பிரைஸ் த லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒன்று சாமுவேல் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று சாமுவேல் 17:21 அந்த அதிகாரம் முடிய மொத்தம் 80 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 51. தாவீது தன் தகப்பன் கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் டேஸ் இருக்கிற இடத்திலே வந்தான். விடை ரதங்கள். 1 சாமுவேல் 17:20. கேள்வி எண் 52. ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தவர்கள் யார்? விடை இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும். 1 சாமுவேல் 17:21. கேள்வி எண் 53. தாவீது தான் கொண்டு வந்தவைகளை யார் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடினான்? விடை ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக. 1 சாமுவேல் 17:22. கேள்வி எண் 54. சுகமாயிருக்கிறீர்களா? யார் யாரிடம் கேட்டது? விடை தாவீது தன் சகோதரரிடம். 1 சாமுவேல் 17:22. கேள்வி எண் 55. தாவீது எவைகளை ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக விட்டு சேனைக்குள் ஓடினான்? விடை தன் சகோதரருக்கும் 1000 பேருக்கு அதிபதியானவனுக்கும் கொண்டு வந்த பொருட்களை. 1 சாமுவேல் 17:17-22. கேள்வி எண் 56. இஸ்ரவேலர் யாருடைய முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள்? விடை கோலியாத். 1 சாமுவேல் 17:24. கேள்வி எண் 57. கோலியாத்தை காணும்போது மிகவும் பயப்பட்டவர்கள் யார்? விடை இஸ்ரவேலர் எல்லாரும். 1 சாமுவேல் 17:24. கேள்வி எண் 58. கோலியாத்தை கொள்ளுகிறவனுக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் செய்வது என்ன? விடை ராஜா அவனை மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார். 1 சாமுவேல் 17:25. கேள்வி எண் 59. வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். சொன்னது யார்? விடை இஸ்ரவேலர். 1 சாமுவேல் 17:25. கேள்வி எண் 60. கோலியாத்தை கொள்ளுகிறவனுடைய தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே கொடுக்கப்படுவது என்ன? விடை சர்வமானியம். 1 சாமுவேல் 17:25. கேள்வி எண் 61. இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? யார் யாரிடம் கேட்டது?
விடை: தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களிடம். 1 சாமுவேல் 17:26. கேள்வியின் 62. ஜீவனுள்ள தேவனுடைய டேஸ் நிந்திக்கிறதற்கு டேஸ் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று தாவீது கூறினான். விடை: சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத. 1 சாமுவேல் 17:26. கேள்வியின் 63. தாவீதின் மேல் கோபம் கொண்ட சகோதரன் யார்? விடை: எலியாப். 1 சாமுவேல் 17:28. கேள்வியின் 64. நீ இங்கே வந்தது என்ன? யார் யாரிடம் கேட்டது? விடை: எலியாப் தாவீதிடம். 1 சாமுவேல் 17:28. கேள்வியின் 65. வனாந்தரத்திலுள்ள அந்த டேஸ் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் என்று எலியாப் தாவீதிடம் கேட்டான். விடை: அந்த கொஞ்ச ஆடுகளை. 1 சாமுவேல் 17:28. கேள்வியின் 66. யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், யார் யாரிடம் சொன்னது? விடை: எலியாப் தாவீதிடம். 1 சாமுவேல் 17:28. கேள்வியின் 67. உன் டேஸையும் உன் டேஸையும் நான் அறிவேன் என்று எலியாப் தாவீதிடம் சொன்னான். விடை: துணிகரத்தையும் இருதயத்தின் அகங்காரத்தையும். 1 சாமுவேல் 17:28. கேள்வியின் 68. நான் இப்பொழுது செய்தது என்ன? யார் யாரிடம் கேட்டது? விடை: தாவீது எலியாபிடம். 1 சாமுவேல் 17:29. கேள்வியின் 69. நான் வந்ததற்கு டேஸ் இல்லையா என்று தாவீது எலியாபிடம் கேட்டான். விடை: முகாந்தரம். 1 சாமுவேல் 17:29. கேள்வியின் 70. தாவீதை அழைப்பித்தது யார்? விடை: சவுல். 1 சாமுவேல் 17:31. கேள்வியின் 71. இவ நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, யார் யாரிடம் கூறியது? விடை: தாவீது சவுலிடம். 1 சாமுவேல் 17:32. கேள்வியின் 72. இவ நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, இதில் இவன் என்பது யாரை குறிக்கிறது? விடை: கோலியாத். 1 சாமுவேல் 17:32. கேள்வியின் 73. இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன், யார் யாரிடம் கூறியது? விடை: தாவீது சவுலிடம். 1 சாமுவேல் 17:32. கேள்வியின் 74. நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து டேஸ் பண்ண உன்னால் ஆகாது என்று சவுல் தாவீதிடம் கூறினான். விடை: யுத்தம் பண்ண. 1 சாமுவேல் 17:33. கேள்வியின் 75. நீ இளைஞன், யார் யாரிடம் கூறியது?
விடை: சவுல் தாவீதிடம். 1 சாமுவேல் 17:33. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேதாகம தேர்வுகளதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கேள்வியின் 76. தன் சிறுவயது முதல் யுத்த வீரனாய் இருந்தது யார்? விடை: கோலியாத். 1 சாமுவேல் 17:33. கேள்வியின் 77. அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன். யார் யாரிடம் கூறியது? விடை: சவுல் தாவீதிடம். 1 சாமுவேல் 17:33. கேள்வியின் 78. தாவீது எந்த மிருகங்களை கொன்று போட்டான்? விடை: சிங்கம், கரடி. 1 சாமுவேல் 17:36. கேள்வியின் 79. தாவீது சிங்கத்தின் டேஸ் பிடித்து அதை அடித்து கொன்று போட்டான். விடை: தாடியை. 1 சாமுவேல் 17:35. கேள்வியின் 80. கோலியாத் டேஸ் தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான். விடை: ஜீவனுள்ள. 1 சாமுவேல் 17:36. கேள்வியின் 81. கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. யார் யாரிடம் கூறியது? விடை: சவுல் தாவீதிடம். 1 சாமுவேல் 17:37. கேள்வியின் 82. ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் யாருடைய ஆட்டை பிடித்து கொண்டது? விடை: தாவீதின் தகப்பனுடைய ஆடுகளை. 1 சாமுவேல் 17:34. கேள்வியின் 83. தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வித்தது யார்? விடை: சவுல். 1 சாமுவேல் 17:38. கேள்வியின் 84. சவுல் தாவீதின் தலையின் மேல் எதை வைத்தான்? விடை: வெண்கலமான ஒரு சீராவை. 1 சாமுவேல் 17:38. கேள்வியின் 85. சவுல் தாவீதுக்கு எதை தரிப்பித்தான்? விடை: ஒரு கவசம். 1 சாமுவேல் 17:38. கேள்வியின் 86. தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் எதை கட்டி கொண்டு நடந்து பார்த்தான்? விடை: சவுலின் பட்டயத்தை. 1 சாமுவேல் 17:39. கேள்வியின் 87. நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. யார் யாரிடம் கூறியது?
விடை: தாவீது சவுலிடம். 1 சாமுவேல் 17:39. கேள்வி எண் 88. நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த டேஸ் எனக்கு இல்லை என்று தாவீது சவுலிடம் கூறினான். விடை: அப்பியாசம். 1 சாமுவேல் 17:39. கேள்வி எண் 89. தாவீது ஆற்றிலிருந்து எதை தெரிந்தெடுத்தான்? விடை: 5 கூழாங்கல்லுகள். 1 சாமுவேல் 17:40. கேள்வி எண் 90. தாவீது எதை தன் கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற கூழாங்கல்லை தெரிந்தெடுத்தான்? விடை: தன் தடியை. 1 சாமுவேல் 17:40. கேள்வி எண் 91. தாவீது ஆற்றிலிருந்து 5 கூழாங்கல்லை எடுத்து அதை எதிலே போட்டான்? விடை: மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்ப பையிலே. 1 சாமுவேல் 17:40. கேள்வி எண் 92. தாவீது எதை தன் கையிலே பிடித்து கொண்டு பெலிஸ்தன் அண்டையில் போனான்? விடை: தன் கவணை. 1 சாமுவேல் 17:40. கேள்வி எண் 93. பெலிஸ்தனும் நடந்து தாவீதண்டைக்கு டேஸ் வந்தான். விடை: கிட்டி வந்தான். 1 சாமுவேல் 17:41. கேள்வி எண் 94. பரிசையை பிடிக்கிறவன் யாருக்கு முன்னாக நடந்தான்? விடை: கோலியாத். 1 சாமுவேல் 17:41. கேள்வி எண் 95. தாவீதை அசட்டை பண்ணியது யார்? விடை: கோலியாத். 1 சாமுவேல் 17:42. கேள்வி எண் 96. எதினால் கோலியாத் தாவீதை அசட்டை பண்ணினான்? விடை: தாவீது இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால். 1 சாமுவேல் 17:42. கேள்வி எண் 97. நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா? யார் யாரிடம் கேட்டது? விடை: கோலியாத் தாவீதிடம். 1 சாமுவேல் 17:43. கேள்வி எண் 98. கோலியாத் யாரை கொண்டு தாவீதை சபித்தான்? விடை: தன் தேவர்களை கொண்டு. 1 சாமுவேல் 17:43. கேள்வி எண் 99. கோலியாத் தாவீதின் மாம்சத்தை எவைகளுக்கு கொடுப்பதாக கூறினான்? விடை: ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும். 1 சாமுவேல் 17:44. கேள்வி எண் 100. கோலியாத் எவைகளோடு தாவீதிடம் யுத்தம் பண்ண வந்தான்?
விடை: பட்டயம், ஈட்டி, கேடகம். 1 சாமுவேல் 17:45. கேள்வியின் 101. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய டேஸ் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரி நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று தாவீது கோலியாத்திடம் கூறினான். விடை: இராணுவங்களின். 1 சாமுவேல் 17:45. கேள்வியின் 102. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், யார் யாரிடம் கூறியது? விடை: தாவீது கோலியாத்திடம். 1 சாமுவேல் 17:46. கேள்வியின் 103. தாவீது எவைகளை தான் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பதாக கூறினான்? விடை: பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை. 1 சாமுவேல் 17:46. கேள்வியின் 104. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று டேஸ் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். விடை: பூலோகத்தார். 1 சாமுவேல் 17:46. கேள்வியின் 105. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள், யார் யாரிடம் கூறியது? விடை: தாவீது கோலியாத்திடம். 1 சாமுவேல் 17:46. கேள்வியின் 106. கர்த்தர் எதினால் இரட்சிக்கிறவர் அல்ல என்று தாவீது கூறினான்? விடை: பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும். 1 சாமுவேல் 17:47. கேள்வியின் 107. எது கர்த்தருடையது? விடை: யுத்தம். 1 சாமுவேல் 17:47. கேள்வியின் 108. தாவீது தீவிரமாய் எதற்கு எதிராக ஓடினான்? விடை: சேனைக்கும் பெலிஸ்தனுக்கும் எதிராக. 1 சாமுவேல் 17:48. கேள்வியின் 109. தாவீது கல்லை எதிலே வைத்து சுழற்றினான்? விடை: கவனிலே. 1 சாமுவேல் 17:49. கேள்வியின் 110. தாவீது கல்லை கவனிலே வைத்து சுழற்றி எங்கு எறிந்தான்? விடை: பெலிஸ்தனுடைய நெற்றியிலே. 1 சாமுவேல் 17:49. கேள்வியின் 111. தரையிலே முகங்குப்புற விழுந்தது யார்? விடை: கோலியாத் என்கிற பெலிஸ்தன். 1 சாமுவேல் 17:49. கேள்வியின் 112. கோலியாத் எதினால் தரையிலே முகங்குப்புற விழுந்தான்? விடை: தாவீது எரிந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால். 1 சாமுவேல் 17:49. கேள்வியின் 113. தாவீது எவைகளினால் பெலிஸ்தனை மேற்கொண்டான்? விடை: ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும். 1 சாமுவேல் 17:50. கேள்வியின் 114. தாவீதின் கையில் டேஸ் இல்லாதிருந்தது.
விடை பட்டயம். 1 சாமுவேல் 17:50. கேள்வி 115. தாவீது எதை வைத்து கோலியாத்தின் தலையை வெட்டினான்? விடை கோலியாத்தின் பட்டயத்தை வைத்து. 1 சாமுவேல் 17:51. கேள்வி 116. தங்கள் வீரன் செத்து போனான் என்று கண்டு ஓடிப்போனவர்கள் யார்? விடை பெலிஸ்தர். 1 சாமுவேல் 17:51. கேள்வி 117. இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து டேஸ் எல்லை மட்டும் டேஸ் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். விடை பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும். 1 சாமுவேல் 17:52. கேள்வி 118. டேஸ் வழியிலும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். விடை சாரா ஈமீன். 1 சாமுவேல் 17:52. கேள்வி 119. டேஸ் பட்டணம் மட்டும் டேஸ் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். விடை காத் எக்ரோன். 1 சாமுவேல் 17:52. கேள்வி 120. இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை டேஸ் துரத்தினர். விடை மூர்க்கமாய். 1 சாமுவேல் 17:53. கேள்வி 121. தாவீது கோலியாத்தின் தலையை எங்கே கொண்டு வந்தான்? விடை எருசலேமுக்கு. 1 சாமுவேல் 17:54. கேள்வி 122. தாவீது கோலியாத்தின் ஆயுதங்களை எங்கே வைத்தான்? விடை தன் கூடாரத்திலே. 1 சாமுவேல் 17:54. கேள்வி 123. சவுலின் சேனாபதி யார்? விடை அப்னேர். 1 சாமுவேல் 17:55. கேள்வி 124. இந்த வாலிபன் யாருடைய மகன்? யார் யாரிடம் கேட்டது? விடை சவுல் அப்னேரிடம். 1 சாமுவேல் 17:55. கேள்வி 125. தாவீது டேஸ் எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டான். விடை பெலிஸ்தனுக்கு. 1 சாமுவேல் 17:55. கேள்வி 126. ராஜாவே எனக்கு தெரியாது என்று சவுலிடம் கூறியது யார்? விடை அப்னேர். 1 சாமுவேல் 17:55. கேள்வி 127. சவுல் அப்னேரிடம் எதை விசாரிக்க கட்டளையிட்டான்? விடை தாவீது யாருடைய மகன் என்று. 1 சாமுவேல் 17:56. கேள்வி 128. தாவீதை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போனது யார்?
விடை அப்னேர். 1 சாமுவேல் 17:57. கேள்வியின் 129. அப்னேர் தாவீதை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போகையில் தாவீதின் கையில் இருந்தது என்ன? விடை பெலிஸ்தனுடைய தலை, அதாவது கோலியாத்தின் தலை. 1 சாமுவேல் 17:57. கேள்வியின் 130. உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் யார் யாரிடம் கூறியது? விடை தாவீது சவுலிடம். 1 சாமுவேல் 17:58. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கர்த்தராமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.